ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி வந்து மது காமினிங்க. இதுக்கு மது காமினின்னு ஏன் பேர் ஒன்றுன்னு தெரியல. ஏன்னா நிறைய வாசனை கொண்ட செடின்றதுனால அதனை தேன் நிறைய குடிக்க தேனீக்கள் நிறைய வரும். அதனால் அதுக்கு மது காமினின்னு வச்சுருக்காங்க போல. நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க, வச்சா அப்படியே கொத்தாக வைக்கும், வாசனை அதிகமாக இருக்குங்க. அந்த பூக்கு பூக்கும் போது இதுக்கு தனி ஸ்பெஷல் வாசனை வரும். நல்ல வாசனைங்க, பாசிட்டிவ் வைப் உள்ள வாசனை வரும், நல்லாவே பூக்குங்க. இந்த பூலாம் வந்து இது வந்து நம்ம சாமிக்கெலாம் பறித்து வைக்க முடியாது, சும்மா நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் வந்து ஒரு ப்ரெசண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு, அதுக்கு வச்சுக்கலாம். மற்றபடி அடிக்கடி பூ பூத்துட்டே இருக்கும், ரொம்ப அழகாக. இப்போ பாருங்கள், இந்த சம்மரில் இந்த பூக்கள் அவ்வளோ மொட்டுக்குங்களா. ஏன்னா இந்த செடியை வாங்கி வச்சு நான் ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம்லாம் சரியாக. இதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ஸ்பெஷல் எந்த மெயின்டெனன்ஸும் நான் கொடுத்ததே கிடையாதுங்க. 80 ரூபாயோ 100 ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். இது வந்து நம்ம குரூப், எங்கள் குரூப்பில் வந்து பார்க்கவும் நிறைய அடிக்கடி போடுவாங்க, ஏன்னா நிறைய பூக்குதே நிறைய பூக்குதே என்னன்னு பார்த்து சும்மா வாங்கினேன். உண்மையிலேயே நல்லா வாசனைங்க. நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய செடி தான், ஏன்னா வாசனை செடிகள் இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன், அந்த பக்கெட்லேருந்து இன்னும் மாற்றவே இல்லை. ஆனால் கொடை மாதிரி பூத்துருக்குதுங்க, அந்த அப்படியே ஒரு அழகாக வரும். அதனுடைய அமைப்பே வந்து ஃபுல் பஞ்சாக அழகாக, பூவும் பூக்கும் செடியும் வந்து ஃபுல் பஞ்சாக இருக்கும், நல்லாவே இருக்குங்க. அதனால் தேனீக்கள் நிறைய வர வைக்கும், நிறைய வாசனை இருக்கிறதுனால தேனீக்கள் நிறைய வரும். இந்த செடியை நம்ம மாடியில் வச்சோம்னா நல்லாவே பூக்குங்க, ஒன்றா பூத்துருவாங்க, ஒன்றா முடிஞ்சிருவாங்க, அப்படியே ஒரு 2-3 நாள் அவ்வளோதான், சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் இந்த செடியை வாங்கி வைக்கலாம். ஏன்னா இது வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் வாங்கி வைக்கலான்னு சொல்கிறேன். ஆனால் சாமிக்கெலாம் போட முடியாது, அறுக்க முடியாது, அப்படியே கொட்டிடுங்க. கையில் தொடும் போதே அப்படியே கொட்டிடும். இது மெயின்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க. சாதாரணமான காய்கறி கழுவுன தண்ணி தர வேறு எதுவுமே ஊற்றுனதில்லை. மண் கலவை தாங்க மெயினாக நம்ம போடுறது, அது தாங்க நான் போடுவேன். இதில் வந்து நம்ம இது பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாகவும் வரும், ஷார்ட்ஸ் மோட்லேயும் ரெண்டுமாக எடுத்திருப்பேன். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் பயங்கர அழகாக இருந்ததுங்க, அந்த ஷார்ட்ஸ் மோட்டில் பார்க்கும்போது. அதனால தான் அப்படியே உங்களுக்கு ரெண்டுமாக நான் போட்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா பெயிண்ட் பக்கெட்டி, நான் மோஸ்ட்லி எல்லாமே பெயிண்ட் பக்கெட்டில் தாங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பெருசில் இறக்குவேன். நல்லாவே வருது, ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. நம்ம பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது, ஈஸியாக வளர்க்கலாம். ஈஸியாக வளர்கிற செடிங்கெலாம் மாடியில் வைக்கும்போது நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க. விலைகளும் கம்மி தாங்க, ரொம்ப விலைலாம் கிடையாது, 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். நான் 80 ரூபாயோ 100 ரூபாய் தான் வாங்கினேன். அதனால் மது காமினி எல்லோரும் வாங்கி வைங்க, ஈஸி டு க்ரோ. சும்மா அழகுக்கு தான், அழகு ப்ளஸ்ஸு வாசனை அதுக்கு தான். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் காலையில் வரும்போது உண்மையிலேயே வந்து கிளிகளோட சவுண்டு பாருங்கள் பேக்ரவுண்டில் கேட்கும், நான் அப்படியே டப் பண்ணுறேன் உங்களுக்கு மேலே. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நிஜமாகவே செம்மையாக. இதை பார்க்கும்போது அந்த சவுண்டோடு இந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது, நான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் வாங்கி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.